பாலஸ்தீனத்தின் காசா நகரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் ஹமாஸ் இயக்கத்தினர் கடந்த 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை நடத்தியிருந்தனர். இந்த திடீர் தாக்குதலினால் அதிர்ச்சியடைந்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினை ஒழித்து கட்டுவோம் என போரில் குதித்தது. இதனால் கடந்த 10 நாட்களாக காசா மீது வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது. குண்டுமழை பொழிந்து காசாவின் வானியிருந்த கட்டிடங்களை தரைமட்டமாக்கியிருக்கின்றது. தரைவழி தாக்குதல்களுக்கு ரெடியாக இருக்கும் இஸ்ரேல் அதற்காக காசா நகர மக்களை தெற்கு பகுதிக்கு செல்லுமாறு கெடுவிதித்து இருக்கின்றது. இதனால் மூட்டை முடிச்சுகளுடன் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். இவ்வாறாக கடந்த 10 நாட்களாக இடைவிடாது நடந்து வரும் இந்த போரில் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இதில் காசா தரப்பில் இதுவரை சுமார் 2,750 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 9,700க்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இஸ்ரேல் தரப்பில் 1,400க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கின்றனர். ஏராளமானோர் காயமடைந்திருக்கின்றனர். இஸ்ரேலுக்கு புகுந்து தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளாக இஸ்ரேலியர்கள் சிலரை பிடித்து சென்றனர். அவர்களை விடுவிக்க வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தி வருகின்றது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஹமாஸ் கிளர்ச்சி குழுக்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை முன்னெடுப்பதும் அதற்கு எதிராக இஸ்ரேல் அதிரடி தாக்குதல்களை நடத்துவதும் பாலஸ்தீனத்தில் அடிக்கடி நடந்து வரும் சம்பவங்களாகும். ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு அன்று 11 நாள் நடைபெற்ற போருக்கு பின்னர் பாலஸ்தீனம் சற்றே அமைதி நிலவியது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி இந்த அமைதியை குலைக்கும் வண்ணம் ஹமாஸ் இஸ்ரேல் மீது திடீர் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் தான் பலமான நாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல் அந்த நாட்டின் ஆத்திரத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இந்த தாக்குதல்களில் 100க்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அதேபோல பாரசூட் மூலம் இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் படையினர் பெண்களையும் குழந்தைகளையும் ராணுவ வீரர்களையும் பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். இந்த கைதிகளை வைத்து தான் தற்போது இஸ்ரேலுக்கு ஹமாஸ் போக்கு காட்டி வருகின்றது. ஹமாஸின் இந்த பயங்கரவாத தாக்குதல்களை அமெரிக்கா, பிரிட்டன் தொடங்கி பெரும்பாலான மேற்குலக நாடுகள் கண்டித்திருக்கின்றது. மறுபுறத்தில் பார்க்கின்ற போது இஸ்ரேல் காசா மீது அதிரடி தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. கடந்த 10 நாட்களாக வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலானது தற்போது தரை வழியாக ஊடுருவி முயன்று வருகின்றது. இதுவரை நடத்தப்பட்ட இந்த 10 தாக்குதல்கள் தங்கள் நாட்டை சேர்ந்த சில பிணை கைதிகளை மீட்டிருக்கின்றனர். இருப்பினும் இன்னும் அதிகமான பிணை கைதிகளை இஸ்ரேல் மீட்க வேண்டியிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிய பிணை கைதிகளாக விடுவிக்க வேண்டுமெனில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று கூறியிருக்கின்றனர். அதாவது இஸ்ரேலிய சிறையில் இருக்கும் 6,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்களை விடுதலை செய்தால்தான் பிணை கைதிகளை விடுவிக்க முடியும் என்று கூறியுள்ளனர். ஹமாஸின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகளின் தலைவரான டாக்டர் ஃபாசிம் நைம் கூறுகின்ற போது, இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றோம். அவர்களின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டவுடன் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். அதேபோல 6,000 பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலிய சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஏற்கனவே வான்வெளி தாக்குதல் மூலம் காசாவை இஸ்ரேல் கடுமையாக தாக்கியிருக்கின்றது. இப்போது தரை வழியாக ஊடுருவி தங்கள் நாட்டின் பிணை கைதிகளை மீட்பது மட்டுமே ஒரே வழி என நம்பியிருக்கின்றது. ஆனால் அது அவ்வளவு எளிதான விடயமல்ல என்றும் சொல்லலாம். குறிப்பாக இந்த நிலையில் ஹமாஸ் இப்படியொரு அறிவிப்பை, அதாவது கோரிக்கையை வைத்திருப்பதானது இஸ்ரேலிய ராணுவத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஏனெனின் ஒருவேளை தரை வழியாக ஊடுருவும் மிஷன் ஃபெயிலியர் ஆகிவிட்டால் ஹமாஸில் இருக்கும் இஸ்ரேலிய பிணை கைதிகள் கொல்லப்படவும் வாய்ப்புள்ளது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதே வழியில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அமெரிக்கா எடுத்திருக்கும் நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு பேரிடியாக மாறியிருக்கின்றது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உச்சத்தில் இருக்கின்றது. இந்த போர் தொடர்பான உலக நாடுகள் கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. இந்த போர் தொடங்கிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்போம் என்று அமெரிக்கா கூறியது. இஸ்ரேல் எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்திற்கும் ஆதரவாக இருப்போம் என்று அமெரிக்கா கூறியது. அது மட்டுமன்றி இந்த போரில் இஸ்ரேல் என்ன செய்தாலும் அதை அமெரிக்கா ஆதரிக்கும் என்று ஜோ பைடன் கூறியிருந்தார். அதன்படி அமெரிக்க பாதுகாப்பு படையின்
ராட்சசன் என்று அழைக்கப்படும் யுஎஸ்எஸ் எராடார் 424 கப்பலானது மத்திய கிழக்கில் கால்பதித்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கு உதவ உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பலும் சில சிறந்த அமெரிக்க போர் விமானங்களும் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தற்போது மத்திய கிழக்கு நாடுகளின் கடல் பகுதிகளுக்கு இந்த கப்பல் நுழைந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த போர்க்கப்பலானது லெபனான் கடல் பகுதிக்கு அருகில் சென்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அமெரிக்கா எடுத்திருக்கும் நிலைப்பாடு ஒன்று இஸ்ரேலுக்கு பேரிடியாக அமைந்திருக்கின்றது. அதாவது, காசா பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க நினைக்கக்கூடாது, காசாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்று இஸ்ரேல் நினைத்தால் அது ஒரு பெரிய தவறு என்று ஜோ பைடன் இஸ்ரேலை எச்சரித்திருக்கின்றார். அதே சமயம் ஹமாஸ் படையை அழிக்க போதிய ஆதரவை தருவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதனையடுத்து இஸ்ரேலும் காசாவை ஆக்கிரமிக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என்று கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் என்ன செய்தாலும் ஆதரிப்போம் என்று கூறிவிட்டு அமெரிக்கா தற்போது எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு இஸ்ரேலை கொஞ்சம் அச்சப்பட வைத்திருக்கின்றது. எனினும் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எப்போதுமே செல்ல பிள்ளையாகத்தான் இருக்கின்றது. எனினும் மத்திய கிழக்கு நாடுகள் சில இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்றது. இஸ்ரேலின் இந்த போரினால் அவர்களுடன் செய்யவிருந்த வணிக ஒப்பந்தத்தை கூட சவுதி அரேபியா நிறுத்தியிருக்கின்றது. அதே போல லெபனான், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கின்றன. ஈரான் ஏற்கனவே இஸ்ரேலை தாக்க ரெடியாகிவிட்டது. ஹமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவாக ரகசியமாக ஈரான் படைகளை அனுப்பியுள்ளது. இன்னொரு பக்கம் ஈரான் நேரடி ஆதரவில் ஹிஸ்புல்லா இயக்கம் இந்த போரில் களமிறங்கியுள்ளது. லெபனானில் இருந்து கொண்டு இந்த அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை விட்டு கொண்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லா, ஹிஸ்பெல்லா என்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்களினால் அழைக்கப்படும் இயக்கம் லெபனானில் ஹெஸ்புல்லா என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. முக்கியமாக இந்த படைக்கு பண ரீதியாக, ஆயுத தளவாட ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் உதவி செய்வதாக கூறப்படுகின்றது. ஈரானின் இந்த செயலானது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு அச்சத்தையே ஏற்படுத்தி இருக்கின்றது. ரஷ்யாவும் இந்த விவகாரத்தில் களமிறங்கி இருக்கின்றது. எனினும் இந்தியா எப்போதும் இஸ்ரேலை எதிர்த்து செயற்படாது. அதே போல அமெரிக்காவிற்கு சார்பான ஏனைய மேற்குலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவு கரம் நீட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அத்தோடு இஸ்ரேலின் ரகசிய பாதுகாப்பு அமைப்பான மொசாட் தான் உலகிலேயே தலை சிறந்த புலனாய்வு அமைப்பாக காணப்படுகின்றது. எனவே பெரும்பாலான வல்லரசு நாடுகள் இஸ்ரேலை எதிர்க்க துணியாது என்று கூறலாம். எனினும் அமெரிக்காவிற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை ரஷ்யா என்றுமே மாற்றாது. இதே வழியில் போர் உக்கிரம் அடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் செல்ல உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார். இதற்காக ஜோ பைடன் தனது கொலராடோ பயணத்தை கூட ஒத்திவைத்திருக்கின்றார். இஸ்ரேல் காசா இடையே இதுவரை இல்லாத அளவிற்கு போர் உச்சமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய இஸ்ரேல் பயணமானது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. இதேவேளை இஸ்ரேல் சென்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் சந்தித்த நிலையில் இருவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பதுங்கு குழிக்குள் ஓடியொழிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான இந்த போரானது உச்சமடைந்துள்ள நிலையில் உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளருடைய இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிரச்சினைக்கான தீர்வு காண வலியுறுத்தித்தான் அவர் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு சென்றிருக்கின்றார். நேற்று டெல் ஆலிஃப் நகரில் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் இவ்வாறாக சந்தித்து பேசியிருக்கின்றனர். இதே வழியில் திடீரென வான்வழி தாக்குதலை எச்சரிக்கும் வகையிலான சைரன்கள் ஒலித்தன. குறிப்பாக ஹமாஸ் வான்வழி தாக்குதல் நடத்துவதை எச்சரிக்கும் வகையில் தான் இந்த சைரன்கள் சத்தம் எழுப்பின. இதனையடுத்து தம்முடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக இவர்கள் இருவரும் ஒரு பதுங்கு குழியில் சென்றனர். அவர்களுடன் அதிகாரிகளும் பதுங்கு குழியில் சென்றதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. சுமார் 5 நிமிடங்கள் வரை அவர்கள் பதுங்கு குழியிலேயே இருந்தனர். இந்த வேளையில் எந்த வகையான வான்வழி தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றனர். அதன் பிறகு ஆண்டனி பிளிங்கன், நெதன்யாகு ஆகியோர் போருக்கான கட்டளை மையத்திற்கு சென்று பார்வையிட்டனர். இந்த சூழலில் தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் செல்கின்றார். என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.